குருவே துணை. கைகளில் மருதாணி வைத்திருக்கும் பொழுது நாம் இந்த தவறுகளை செய்யக்கூடாது. சரி, இன்றைய பதிவில் மருதாணியை நம்ம கைகளில் வச்சிருக்கும் பொழுது சில தவறுகளை செய்யக்கூடாது. பொதுவாகவே மருதாணி மகாலட்சுமியின் அம்சம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மருதாணி கைகளில் இருக்கும் பொழுது நமக்கு சுக்கரனுடைய அருள் இருக்கும், சுக்கரனுடைய அனுகிரகம் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் பெண்கள், குறிப்பாக பெண்கள் வந்து மருதாணி கைகளில் வச்சுக்கிட்டு இந்த தவறுகளை செய்யக்கூடாது. பொதுவாகவே நம்ம கைகளில் மருதாணி வச்சிருக்கும் பொழுது 6 இல்லை 7 நாட்களுக்கு நம்ம கைகளில் மருதாணி இருக்கும். அதுபோல் நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை தெரியாமல் நிறைய பெண்கள் செஞ்சிடுறாங்க. எந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல கைகளில் மருதாணி இருக்கும் பொழுது ஒருவரை நாம் தப்பாக பேசக்கூடாது. அதாவது ஒருத்தர் மனசு நோகும்படி நாம் யாரையும் கைகளில் மருதாணி வச்சிருக்கும் பொழுது பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, எண்ணெயை வந்து நாம் தானமாக தரக்கூடாது. கைகளில் மருதாணி இருக்கும் பொழுது நாம் எண்ணெயை தானமாக நாம் தரவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது மட்டுமல்ல, உப்பு புளி இதை எல்லாத்தையும் கூட நாம் கைகளில் மருதாணி இருக்க சொல்ல தரக்கூடாது. குழந்தைகளை, சின்ன குழந்தைகளை நாம் மருதாணி வைத்திருக்கும் நேரத்தில் நாம் அடிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, பழைய துணிகளை மருதாணி வைத்திருக்கும் பொழுது நாம் கிழிக்கக்கூடாது. அதோட கைகளில் மருதாணி இருக்கும் பொழுது மண்பாண்டம், மண் சம்பந்தப்பட்ட பொருட்களை நாம் உடைக்கக்கூடாது. முக்கியமாக பட்டு துணிகளை நாம் கைகளால் கிழிக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, நாம் ரூபா நோட்டை எண்ணும் பொழுது நம்ம எச்சில தொட்டு ரூபா நோட்டை சில நேரத்தில் எண்ணிடுவோம், அதுவும் நாம் செய்யக்கூடாது. சரி, இப்போ நாம் இந்த விஷயங்களை செய்கிறதுனால நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தரித்திரம் ஏற்படும், குடும்பத்திற்கு கஷ்டங்கள் ஏற்படும், உடலில் வியாதிகள் வரும். ஏன்னா மருதாணி மகாலட்சுமி சுக்கரனின் அம்சம். அதனால் இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க. நீங்கள் ஏற்கனவே தெரியாமல் செஞ்சிருந்தாலும் இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் இது போல் தவறுகள் நீங்கள் செய்யாதீங்க. மீண்டும் ஒரு தகவல் மூலம் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.